சண்டே என்னால சண்டே ஸ்பெஷலா ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க, ஒரு ஹாப்பியான ப்ரோமோனே சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். ஓகே நவீன் இருத்தனை நவீன, ஸோ நவீன பார்த்தனே எல்லாம் அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ கொஞ்சம் கூல் ஆகிக்குங்க, என்ன சொல்றாங்க பாப்போம். ஏன் வெம்பா மேல கோபமா இருக்காரு? அப்போ 3 மாசம் வந்து அண்ணன் இருக்கு, அந்த அண்ணனே எங்க போனாலும் தெரியல, வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதோட சரி ஆலையும் காணா பேரையும் காணா கவிக்கோ வந்துருச்சு வாய் மூடுறோம். இதுக்கே இவ்வளவு கோவப்படுறாரு, அன்னைக்கு சொன்ன வார்த்தை மட்டும் ஒரு கவிதை தெரிஞ்சுன்னா வெண்பா ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்காங்க. ஆனந்த கண்ணி வந்துருச்சு வெண்பாக்கு. ஓ மை காட் கிஸ் ப்ரோமோட ஒரு ஹாப்பியான ப்ரோமோனே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அநேகமா வந்து அந்த மேட்டருக்கு அப்புறம், அதாவது நவீன் வந்து இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் தத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் பத்திலாம் அந்த வார்த்தை தான் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு, இவ்வளவு சும்மா ஓடக்கூடாது நவீன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கூல் பண்ணும், மக்களை வந்து என்ன மன்னிச்சிருங்க நானும் நல்லவன் தான் அப்படிங்கிற காட்டுறதுக்காக இது மாதிரி பண்ண மாதிரி தெரியுது. இதான் அநேகம் ஒரு பிளான் போட்டு, அதாவது வெண்பா வந்து சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே வந்து கவின் சார் வந்து என் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேனே, அதுக்கு வந்து மேபி வந்து நவீன் வந்து இல்ல இல்ல அவர் மேல அவருக்கு வந்து உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உழைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் நவீன். சோ மேபி இதுக்குதான் சான்சஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் நல்ல விதமா போகும்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.